हेलो फ्रेंड्स, वेलकम टू राणास रेसिपी। तो पाती नाम वन के प्लस सब्सक्राइबर क्रॉस पड़ोम रोम हापिया वन के प्लस सब्सक्राइबर क्रॉस पड़ेद कारण उ अनब आदर फुल सपोर्टे कारण फ्रेंड्स थैंक यू रोम हापिया लास्ट वीक पाती ना सर वीडियो पड़े पाती वीटल कुछ रेनोवेशन वर्क मुड़े इनमें ना कंटिन्यूसा वीडियो वो ओके फ्रेंड्स पारें उंगे फुल सपोर्ट नम चल को नम किचन पाकपोना और कालीफ्लवरे वे वैट कालीफ्लवर मलिकेपर वांग फ्रेंड्स पाकल फ्रेंड्स रेड वेलवेट केक वो व्यूवर्स आगे उम्मीद ना फर्स्टा को थैंक्यू गाइस और सपोर्ट ये चेनल को फ्रेंड्स रोम हापिया और अनबॉक्सिंग वीडियो पाकपर बॉक्स वो अमेज़न इन पाकल सूपरा पैक पड़ी कुत्तर फुट अंड बउल बैटर रेडी पड़क
நல்லா கலந்து விடுங்க. ஈவனா குக்க ஆகணும். ஃபயர் பாத்தீங்கன்னா கையிலே வச்சிருங்க, குறைக்க வேண்டாம். தீய நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் கையிலே ஒட்டலை பாருங்கள், பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும். தண்ணி ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் லேட் ஆகும், உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வராது. அதனால் இந்த அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியை தெளித்து பெசரி எடுத்து பொரிச்சு எடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரையாக பொரிக்கிறப்போ உங்களுக்கு எண்ணெயும் அதிகம் உறிஞ்சிக்காது, அந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், சீக்கிரம் வெந்து வந்துடும். இது கலந்து விட்டுக்கலாம். ஒரு 20 செகண்டுக்கு ஒரு தரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். வேறொரு கோக் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அரை குழி கரட்டி ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அந்த கிரஞ்சினஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4 கிரீம் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துருவோம். சேர்த்து சாப் பண்ணிக்கலாம். பொடியாக மல்லி இலைகளை சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதில் 1/2 இலைகளை இப்போ சேர்த்துருவோம். சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு 1 பின்ச் சால்ட் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைத்துல 1 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற மல்லி இலைகளை தூவி இருக்கலாம். நல்லா கோட்டிங் ஆகிடும், அந்த தயிர் சேர்த்த இல்லைங்களா நல்லா கோட்டிங் ஆகிடும். இப்போ டாப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் மல்லிகை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு ஒரு வாசனை, செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டிஸுங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, புலாவுக்கெலாம் செமையான ஒரு காம்பினேஷன், சூப்பர் காம்பினேஷன். பாருங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவர் மல்லிகை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.